பிரதமர் நரேந்திர மோடியின் 70வது பிறந்த நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு நாடு முழுவதிலும் இருந்து தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடியின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆரோக்கியமும் மகிழ்ச்சியாகவும் வாழ கடவுள் தங்களை ஆசிர்வதிப்பார் என்று குறிப்பிட்டுள்ளார். தங்களின் விலைமதிப்பில்லாத சேவையை நாடு தொடர்ந்து எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், தங்களின் பிறந்த நாளுக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்கள். உங்கள் முயற்சியின் மூலம் நாட்டை புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்ல உங்களை வாழ்த்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் தனது டுவிட்டரில் பிரதமர் மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். பிஜேபி தேசிய தலைவர் JP நட்டாவும் பிரதமருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நேபாள பிரதமர் ஷர்மா ஒலி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், நல்ல ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டும் எனவும், இரு நாட்டு உறவை வலுப்படுத்துவதில் இருவரும் தொடர்ந்து செயல்படுவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜெர்மனி அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், எதிர்காலத்தில் தாங்கள் சிறந்த அனைத்தையும் பெற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், தங்கள் தலைமையின் கீழ் இந்தியா சமூக பொருளாதாரம், அறிவியல், தொழில் வளர்ச்சியில் வெற்றி நடை போட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமருக்கு நல்வாழ்த்து தெரிவித்துள்ள பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தனது டுவிட்டர் பதிவில், விரைவில் தங்களை சந்திப்பேன் என குறிப்பிட்டுள்ளார். பிரபல திரைப்பட பாடகி லதா மங்கேஷ்கர் தனது டுவிட்டர் பதிவில், இறைவன் பிரதமர் மோடிக்கு நீண்ட ஆயுள் வழங்க வேண்டுமென தெரிவித்துள்ளார். அவருக்கு பதிலளித்துள்ள பிரதமர், தங்களது அன்பும் ஆசீர்வாதமும் நாட்டுக்கு சேவையாக்க தனக்கு புதிய ஆற்றலை தருவதாக குறிப்பிட்டுள்ளார். தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ், ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆகியோரும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா வேகமாக முன்னேற்றங்களை கண்டு வருவதாகவும், இது தேசத்தை ஒரு சரியான நிலைக்கு கொண்டு செல்லும் என்றும் தெரிவித்துள்ளார். மகிழ்ச்சியுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு மேலும் பல ஆண்டுகள் சேவையாற்ற தாம் இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஒரு அற்புதமான ஆண்டிற்கான தனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், நல்ல உடல் நலத்துடன் பிரதமர் மோடி பல ஆண்டுகள் தேசத்திற்கு சேவையாற்ற கடவுள் அருள் புரியட்டும் என்று தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் MK ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், நல்ல உடல் நலத்துடன் நீண்ட ஆயுளும் பெற்று நாட்டிற்கு ஆற்றி வரும் பணி தொடர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அனைத்து நலன்கள் மற்றும் வளங்களுடன் 100 ஆண்டுகள் கடந்து வாழவும், பொது வாழ்வில் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றி பிரதமர் மோடி சாதனைகள் படைக்க தாம் வாழ்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார். பிரதமரின் 70வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மதுரவாயலில் 70 அடி உயர குடிக்கம்பத்தில் பிஜேபி கொடி ஏற்றப்பட்டது. பிஜேபி மாநில தலைவர் L. முருகன் கொடியை ஏற்றி வைத்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த கல்வெட்டை திறந்து வைத்தார். பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு போன்ற அடித்தட்டு மக்கள் பயன்பெறும் திட்டங்களை பிரதமர் நிறைவேற்றி வருவதாக ராசிபுரத்தைச் சேர்ந்த பெண்கள் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். என் பேர் சுமித்ரா தேவி. பிரதமர் மோடி அவர்களை எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா, 12 ரூபா காப்பீடு, 330 ரூபா காப்பீடு, இதில் எல்லாத்துலேயும் நான் சேர்ந்திருக்கேன். ஒரு அடித்தட்டு மக்கள் பயன்பெறும் வகையில் அவர் எனக்கு நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த நாட்டு மக்கள் வந்து பயன்பெறும் வகையில் நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இலவச கேஸு, விபத்து காப்பீடு, 5 லட்ச ரூபா காப்பீடு, ஒரு சாதாரண மக்களும் பயன்பெறும் வகையில் அவர் செஞ்சிருக்கனால அவரை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மக்கள் மனநிலையை அறிந்து பிரதமர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக நாமக்கல்லை சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்தனர். என் பேர் சம்பத்குமார். மக்களுக்கு வந்து இந்த காப்பீடு திட்டமாக இருக்கட்டும், மருத்துவ காப்பீடு, அப்புறம் வந்து வீடு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அவரோட செயல்பாடுகள் ரொம்ப அருமையாக இருக்குது. அவரால் அவர் திருப்பியும் வந்து ஒவ்வொரு விஷயம் மக்களுக்கு ரொம்ப சேருது, அது நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அதனால்
பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் பயனளிக்கும் விதமாக அமைந்துள்ளது என தர்மபுரியைச் சேர்ந்த கல்வியாளர் கே ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். எனது பெயர் ஸ்ரீனிவாசன். மந்திரியினுடைய ஜன் ஆரோக்கிய யோஜனா என்று சொல்லுகின்ற திட்டம், இது உலக அளவிலே மிக அதிகமாக பரப்பப்படுகின்ற, பேசப்படுகின்ற, நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஒரு திட்டமாக காணப்படுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக குறைவான பிரீமியத்திற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கிட்டத்தட்ட 500,000 ரூபாய் அளவிற்கு மருத்துவ காப்பீட்டில் வந்து அவர்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் மூலமாக அவர்களுக்கு மருத்துவ உதவி தரப்படுகின்றது. இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து பொதுமக்கள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.